contestant. Contestant. Let's welcome Jay Chandran. சார் ஆர்டர் சொல்லுங்க சார். ஏப்பா ஜில்லுன்னு ஒரு மோர் கொண்டு வாப்பா. சார் எங்க வந்து என்ன கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் குடியா உங்களுக்கு சார்? ஒரு குவாட்டர். ஒரு குவாட்டரா சார்? நீங்க சார் ஒரு வருஷமா வந்துகிட்டு இருக்க, என்ன குடிப்பேன்னு தெரியாத? சூப்பர் சூப்பர். ஐயா ஆர்டரா கேட்கல, ரிக்வஸ்டா கேக்குறேன். கொஞ்சம் வேப்பா, அவங்க எல்லாம் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அக்கா டிக்கல், அக்கா தெளிவா சொல்லு. எனக்கு வந்து ஒரு லாங் ஐலண்ட் ஐஸ் டீ. அக்கா ஐயா எனக்கு வெறும் சைட் டிஷ் மட்டும் கொடுத்தா. ஐயா இவனை மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க, எங்களுக்கு வாங்குற சைட் டிஷ் எல்லாம் தின்னு சரி. தெளிவா புரிஞ்சிருச்சு, நீங்க எல்லாரும் அக்கா கிட்ட ஓசி குடி குடி. பாவி. அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பெரிய பெரிய பப்ல இருந்து லோக்கல் ஒயின் ஷாப் வரைக்கும் நான் வந்து பார் பாயா வேலை பார்த்தேன். அங்கெல்லாம் இல்லாத கலெக்ஷன் லோக்கல் ஒயின் ஷாப்ல தான் வருது. ஆனா இத்தனை கடைகள்ல இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கேன் இல்லையா, நான் சரக்க தொடறது இல்ல, வாயில வைக்கிறதே இல்ல. வாயில வைக்காம அண்ணாந்து குடிச்சிடுவோ. வெரி குட், ஸ்டாப் போட்டு குடுத்தாரு. ஆமா வெரி குட், அருமையா இருக்கு சார். அதாவது நல்ல உள்ள வரும்போது என்ன விட சூப்பரா வருவாங்க. உள்ள வரும்போது குளிச்சு ஃப்ரெஷ்ஷா அவங்க ஸ்மெல்ல இருந்து நீங்க என்ட்ரியே அப்படியே கம கமான் இருக்கும். நாங்க ஊதுவத்தி கொளுத்த வேணாம், சில பேர் காதலே ஊதுவத்தி எல்லாம் சொருகிட்டே வருவாங்க. உள்ள வர நிறைய பேர் பாக்கெட்ல பேனாலாம் வச்சிருப்பாங்க. மகேஷ் எல்லாம் நினைப்பாரு உள்ள போகும்போது எல்லாம் கவிதை எழுதுற கவிஞர்கள் போகிறது. பேனா கையில வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், சரக்கை கலக்கிறதுக்கு. ஆமா அங்க போய் தேடக்கூடாது இல்ல, அது மெயினா அதை வச்சிருக்கிறதுக்கே காரணம் தான். அடுத்து குடிகாரர்கள் மூணு வகை, சிப்பி குடி, சில்பி குடி, கல்பி குடி. சிப்பி குடி, சில்பி குடி, கல்பி குடி. இன்னொன்னு இருக்கு, எச்சி குடின்னு ஒன்னு இருக்கு. அது நான் இல்ல, அவர் குடிச்சதை மட்டும் சொல்றாப்ல. ஐயா நான் குடிச்சது இல்லையா, நான் பார்த்தவங்கள பத்தி. சரி சரி. சிப்பி குடி அப்படின்னா வந்து உட்கார்ந்தான்னா கிளாஸ் எடுத்து பாப்ல ஃபுல்லா மிக்சிங் ஆயிடும். மனுஷனடா அவன், மனுஷனா அவன். ஹாஃப் வெயில் ரெண்டு டபுள். அவன்லாம் ஒரு மனுஷன், அவன் கூட நீ பேசிக்கினே. சைடு சைட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ். இதுக்குள்ள மூணு ரவுண்டு போவோம், நாலு ரவுண்டு போவோம், சைடிஷா அடுக்கும். இந்த ஒரு சிப்பில் ஒரு மணி நேரம் பேசுவான், மொத்த சைடிஷை காலி பண்ணுவான். அவன் தான் சிப்பி குடி. சில்பி குடி இது சரக்கு, அடுத்த சரக்கு பியரு, எதுவாக இருந்தாலும் உள்ளே போவோம். இங்கே தான் காக்டெயில் நடக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு ஏஞ்சி அப்படி ஆட்டுவான், ஃபுல்லாக எல்லாம் மிக்சிங் ஆகும். அடுத்து கல்பி குடி. கல்பி குடி தான் நம்ம ஊரில் மேக்சிமம் குடி. நம்ம தேசத்தை காப்பாத்துறவங்களே அவங்க தான், பொருளாதாரத்தை வளர்க்குறவங்க. இதில் ஃபுல்லாக மிக்சிங் ஆன உடனே இந்த கிளாஸே மேஜிக்காக போகும். எப்படி? எங்கே போகும் எங்கே வரும் ஒன்றும் தெரியாது. அதோட அப்படி உறிஞ்சிருப்பாப்புல. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் அட்ரஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி முடிச்சு அமைதியாக அனுப்பாப்புல. போலீஸ்காரெல்லாம் போனோம், ஒண்ணுமே தெரியாது. அதான் கல்பி குடி. குடிகாரர்கள் நெக்ஸ்ட், அவர்கள் சரக்கு உள்ள போன உடனே வரக்கூடிய பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், விதவிதமான குடிகாரர்கள். சரக்கு உள்ள போன உடனே அது ஹாட்டா சாப்பிட்டாங்களாம், சூட்டை தனிப்பாரு, தலைய தடவிக்கிட்டே இருப்பான், அதை கூலிங் பண்றாரு. இன்னும் சில பேர் இருக்காங்க, உள்ள போன உடனே ஊதிக்கிட்டே இருப்பான், பயங்கரமா ஊதிக்கிட்டே இருப்பாப்ல. இன்னொருத்தர் அவரே அவருக்கு லிப்ட் லிப் அடிச்சுட்டே இருப்பார். சரக்கு உள்ள போய் முடிச்ச உடனே வரையில ஒரு உதரதா இருக்கும், எட்டு மணிக்கு வரும்போது. அடுத்து அவர் குடிச்சிட்டாரு அப்படிங்கறது இல்ல, அவர் தெளிவாக ட்ரை பண்ணிட்டே இருப்பார் எப்பவுமே சரக்கு உள்ள போனோன்னு. அதாவது எல்லாம் டபுள் ஆகுது, அவர் கலைக்கிறாரு, சிங்கிளா வா 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 கொஸ்டின் வா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்தது ஒட்டகம் வாய் திறக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி திறந்துருவாப்ல. நெக்ஸ்ட் சூப்பர் சிரிப்பு குடி. குடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் ஆயிடுவாப்ல.
ஜெயச்சந்திரன் அல்டிமேட் ஜெயச்சந்திரன். சோக குடி குடிச்சிட்டானா அழுக. சோகத்தை நினைச்ச அழுக இல்ல. சில பேர் இருக்கான் குடிச்சிட்டேனே நினைச்ச அழுக. இன்னைக்கு குடிச்சிட்ட. ஆமா எல்லா குடிகாரர்களும் இவ்வளவு இருக்காங்கல்ல. தேர் இஸ் இங்கிலீஷ் குடிகாரர்கள். ஓ அவங்க தமிழ் தான். ஆனா குடிச்சா ஆமா ஏய் அண்ணா எத்தினு வா அண்ணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஐயே அத்தினு வா இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஏய் அவங்க இங்கிலீஷ் பேசுறதுல கவிதை உருவாகும் அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஏய் பார் பாய் டபுளா தெரியுது. டபுள் பார் பாய் புட் ஃபேன் ஃபேன் போட்டுருவான். ஐ ஆம் யுவர் ஃபேன் ஃபேன். இங்கிலீஷ் காமெடிங்கயா கொஞ்சம் முத்து மாதிரியே சொல்றாப்ல. ஐயா இங்கிலீஷ் காமெடிங்கயா சைட் டிஷ். நீங்க பாத்தீங்கன்னா சைட் டிஷ் எவ்வளவுதான் பெஸ்ட் சைட் டிஷ் நீங்க கொண்டு வந்து கொடுங்க போதை ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சாப்பிடுவாங்க பாருங்க. கேவலமான ஒரு விஷயத்த சாப்பிடுற மாதிரி அவன் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு செலவு பண்ணி உனக்கு கொடுத்தான். சைட் டிஷ் வாய்க்குள்ள போனதும் அதுல ஏதோ ஒன்று எங்கேயோ ஒட்டி இருக்கும் பாருங்க அதை எடுக்க ட்ரை பண்றது பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அவங்களுக்கு. அதுக்குள்ள இன்னும் 2 ரவுண்ட் வேணும் அவங்க போதை எல்லாம் தெளிஞ்சிடும். சைட் டிஷ்ல இன்னும் சில பேர் இருக்காங்க எல்லாம் வச்சிருப்பீங்க. மச்சான் சிக்கன் எந்த எண்ணெயில பண்றாங்களோ அவ்வளவு ஹெல்த் கான்சியஸ். அடுத்த ஒரு கேட்டகரி காட்டுற பாருங்க. ஃப்ரூட்ஸ் சொல்லியாச்சுல மச்சி ஆப்பிள்டா சுகர்ரா கொய்யாதான். ஏண்டா சுகருக்கு நீ சரக்கே அடிக்க கூடாது. சரக்குல எல்லா நான்வெஜுக்கும் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. ஆனாப்பா லிவர் ஒரு மாதிரி பெரிய மனசு சாப்பிடுங்க அப்படிங்கறதே சொல்லிட்டே இருக்காரு. ஃப்ரூட் சாலட் ஸ்லிப் ஆயிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லிப் ஆனவன அவரு நானும் சரி ஓகே அப்படி சொல்லி அவர் இது பண்ண திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ரெண்டாவது ஸ்லிப் அப்படின்னாரு. மூணாவது அப்படி போகும்போது அந்த ஃப்ரூட் அவர் பிடிச்சிட்டாரு கையால். பிடிச்சிட்டு என்ன பார்த்து இப்ப குத்து. சில விஐபிஸ்லாம் சில பார்ட்டி அந்த மாதிரி இடத்துல போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல் டைட்டில் இருப்பார். நம்மெல்லாம் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்மக்கிட்ட வந்தோன்னு ஏற்றுமா ஐயோ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கிட்ட கட்டி பிடிச்சி நீ எல்லாம் ஜெயச்சந்திரன் நூற்று கூட ஒரு உண்மை. இந்த முத்தம் கொடுத்தவொடனே இப்போ மகேஷ் என்ன ஃபீல் பண்ணுவார் ஐயோ ஐயோ இப்படி முத்தம் கொடுத்துட்டாரே அப்படின்னு. அடுத்தது நடக்கும் மேடம் முத்தம் கொடுத்தாரு சம்பந்தமே இல்லாம தாளம் போட்டு அப்படி கேவலம். இந்த கோவிட் டைம் குடிகாரர்கள் ரொம்ப வித்தியாசமானவர். நம்ம ஏரியால ஒயின் ஷாப் வாசல்ல வட்டம் போட்டு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் டே கியூல வந்து நிப்பார். இதே வட்டத்துக்கு வருவார். வட்டத்தை தவிர எல்லா இடத்துலயும் கால் போடு. போய் சாக்கடையில் வந்துடுவோம்.
அடுத்து எங்க வீட்டு வாசல்ல அதே மாதிரி வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தர் ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு. அவர் போதைக்கு இந்த ரிங் மேல வந்துருச்சு. அவர் அதுக்குள்ள போ ட்ரை பண்றாரு. இந்த பொம்மையை நீங்க பாத்துるீங்க. இது குழந்தைங்க விளையாடுற பொம்மை. சோ இது வந்து லைட் எரியும். அப்புறம் அப்படி அமுக்குனீங்கனா அப்படி ஃப்ளப்பியா வரும். இந்த பொம்மையை ஃபுல் போதையில ஒருத்தர் வழியில பாத்துட்டார். பாத்துட்டு இத கொரோனா நினைச்சிட்டார். தட்ஸ் a good one. சூப்பர். அவர் ஃபுல் டைட்டில் அப்படி வராரு. வரும்போது இத முன்னாடி பாக்குறாரு. என்ன நடக்குதுன்னு Oh my god. Oh, come on, come on. அடுத்து அவர் ட்ரை பண்றாரு, அதோட பேசுறாரு. கான்வர்சேஷன் இப்ப கிராஸ் பண்ணி போனோம்ல, ஒருவேளை நம்மள பாஞ்சு புடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல, முடி மட்டும் வளர்த்துச்சிருக்க. முடி மட்டும் வளர்த்துச்சிருக்க கஷ்டம். வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு கொரோனா வந்தா நாலு பேர் பார்த்தா என் மானம் போயிடும். எப்பயோ லுங்கி தூக்கின பேர் செத்துரு. எவ்வளவு பேர் வீட்டுல கஷ்டப்பட்டு நீ லுங்கிய தூக்கினா கொரோனாவே செத்து. இதுக்கப்புறம் அவன் ஒரு முடிவெடுப்பாம நசுக்கியே கொரோனா புடிச்சிருக்கேன். சீக்கிரம் வந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போலாம், இல்ல நானே நசுக்கி கொன்னு புதைச்சேன். எங்க புதைக்கணும் சொல்லுங்க, நான் குவாரண்டைன் பண்ணிக்கிறேன். நாங்க இங்கதான் இருக்கேன், நம்ம ஒயின் ஷாப் பக்கத்துல. இப்படின்ட்டு அடுத்த பொசிஷன் நேரா உள்ள போறாப்புல. தேவையா உனக்கு? தேவையா? தேவையா? அது வந்ததும் அது கடிக்க வருதுன்னு தூக்கி போட்டாங்களா? பாடி கண்ட்ரோல் ஆச்சுன்னா எல்லாமே செய்யலாம். கண்ட்ரோல் போச்சுன்னா லுங்கி கூட கட்ட முடியாது, போன் கூட பண்ண முடியாது, சிகரெட் கூட ஒழுங்காக அவங்களால பிடிக்கவே முடியாது. சிகரெட் பிடிக்க நினைச்சவன் குச்சி கீழே விழுந்த எல்லாம் காலி. குச்சி கீழே விழுந்த கடுப்புல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சிகரெட்டும் போச்சு. இதை விட முக்கியமா குடியினால வேலை போகும், குடியினால வாழ்க்கை போகும், குடியினால உறவுகள் போகும், குடியினால மானம் போகும், குடியினால நிறைய விஷயங்கள் போகும். அதனால தான் நான் இத்தனை நாள் ஒயின் ஷாப்பில் இவங்களை நிறைய பேரை பார்த்து சரக்கில் கை வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். சரக்கை வாயிலையும் சபாஷ். சரக்குக்காக இவ்வளோ செய்கிறாங்களே, சரக்கு இல்லாமல் ஏதாவது செய்யுங்க. சபாஷ், நன்றி. வணக்கம். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது டைப்ஸ் ஆஃப் குடிகாரன் சார்.